ஆதர்ஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம். பருவம் மூன்று, வகுப்பு ஆறு, இயல் ஒன்று, இலக்கணம் புத்தக பயிற்சிகளை பார்ப்போம் வாருங்கள். சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. ஒன்று, படித்தால் ஐ மற்று கு, படித்தால் மட்டும் வினைச்சொல், மற்றதெல்லாம் இடைச்சொல். அப்போ பொருந்தாத சொல் படித்தால். இரண்டு, மதுரை கால் சித்திரை, ஓடினான், ஓடினான் மட்டும் வினைச்சொல், மற்றதெல்லாம் பெயர் சொல். அப்போ விடை ஓடினான். மூன்றாவது, சென்றால் வந்த சித்திரை நடந்து, சென்றால் வந்த நடந்து எல்லாம் வினைச்சொல், சித்திரை மட்டும் பெயர் சொல். அடுத்து நான்காவது, மாநாடு ஐ உம் மற்று, ஐ உம் மற்று எல்லாம் இடைச்சொல், மாநாடு, மாநாடு மட்டும் உரிச்சொல், விடை மாநாடு. அடுத்து குருவினாக்கள், சொல் என்றால் என்ன? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். சொற்களின் வகைகளை எழுதுக. சொற்களின் வகைகள் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், ஊரிச்சொல். பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகின்றோம்? பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை இடைச்சொல் என்று வழங்குகிறோம். இது தனித்து இயங்காது. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ.சி. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயர்களின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906 அக்டோபர் 16 சுதேசிய நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இந்த பத்தியை நீங்களும் படித்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிங்க. சுதேசிய நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் பொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஆங்கிலம், தமிழ். இடம் அறிந்து பயன்படுத்துவோம். ஒன்று என்பதனை குறிக்க ஓர், ஒரு ஆகிய இரண்டு சொற்களையும் பயன்படுத்துகின்றோம். அதாவது எங்கெங்க ஒரு பயன்படுத்தணும், எங்கெங்க ஓர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். உயிரெழுத்தில் ஒரு சொல் வந்து உயிரெழுத்தில் தொடங்கிச்சின்னா அங்கே வந்து என்ன போடணும்? ஓர் போடணும். உயிர்மை எழுத்தில் தொடங்கிச்சின்னா அங்கே என்ன போடணும்? ஒரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க நம்ம பிழைகளை நீக்கி எழுதணும்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஓ ஊர், ஓ ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். இப்போ உயிரெழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஓர் போடணும். உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒரு போடணும். அதே மாதிரி தான் உயிரெழுத்தில் தொடங்கிய சொல்லுக்கு முன்னாடி அக்துங்கிற சொல்ல போடணும். உயிர்மை எழுத்தில் தொடங்கிச்சுன்னா அந்த சொல்லுக்கு முன்னாடி அதுங்கிற சொல்ல பயன்படுத்தணும். இப்போ கீழே இருக்க தொடர்களை பார்ப்போம். அதில் இருக்க பிழைகளை நீக்கி எழுதுவோம். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இப்போ
பாருங்க அழகிய அப்படிங்கிறப்ப ஆ வருதா அது உயிர் எழுத்து அப்படி வந்துச்சுன்னா என்ன போடணும் ஓர் போடணும் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அடுத்தது ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது ஒரு இனிய பாடல் அஃது ஒரு இனிய பாடல் புரிந்ததா மாணவர்களே ஒரு முறை நீங்களும் எழுதி பாருங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து அகர வரிசை படுத்துக அடுத்து அகர வரிசையில பா வரிசை சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நாம என்ன பண்ணணும் அத அகர வரிசை படுத்தணும் எல்லாருக்கும் பா வரிசை தெரியலையா அதுபடி அகர வரிசை படுத்துங்க நானும் எழுதுறேன் நீங்களும் எழுதுங்க பழங்கள் பாரதம் பின்னிரவு பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் பொதுக்கூட்டம் போக்குவரத்து பௌவம் அடுத்தது மொழியோடு விளையாடு இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கணும் நம்ம சேர்த்து எழுதுக எழுதுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த சைடு மூணு சொல் கொடுத்துருக்குறாங்க இணைக்கக்கூடியது ரெண்டு சொற்கள் கொடுத்துருக்குறாங்க முதல்ல உண்டோட சேர்த்து இணைச்சி எழுதணும் பிறகு இல்லையோட சேர்த்து இணைத்து எழுதணும் வடக்கு கூட்டல் உண்டு வடக்குண்டு பந்து கூட்டல் உண்டு பந்துண்டு பாட்டு கூட்டல் உண்டு பாட்டுண்டு அடுத்து வடக்கு கூட்டல் இல்லை வடக்கில்லை பந்து கூட்டல் இல்லை பந்தில்லை பாட்டு கூட்டல் இல்லை பாட்டில்லை இது மாதிரி எழுதணும் அடுத்ததுக்கு வாங்க கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக பாரி வீட்டுக்கு வந்தான் ஒரு சொற்றோட தொடராக நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் எழிலி வீட்டுக்கு வந்தாள் மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் மாடு வீட்டுக்கு வந்தது மாடுகள் வீட்டுக்கு வந்தன இது மாதிரி தொடர்களை நீங்களும் எழுதணும் அடுத்து கட்டங்களில் மறைந்துள்ள நால்வகை சொற்களை எழுதுக நால்வகை சொற்கள் என்னென்ன ஏற்கனவே பாடத்தில் படிச்சிருக்கோம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அந்த நால்வகை சொற்கள் தான் இங்கே கட்டங்களில் மறைக்கப்பட்டிருக்கு அதை நீ கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் எழுதணும் இப்போ எடுத்துக்காட்டு நமக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க குமரன் பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் எதுவும் தெரியலையா பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர்ச்சொல் அது மாதிரி பார்த்து நீங்களே எழுத போகிறீங்க இப்போ பெயர் சொல்ல பார்க்குறோம் மாடு பேருந்து சிவன் நாய் இதெல்லாம் பெயர் சொற்கள் அடுத்து வினை சொல் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் நடக்கிறாள் செய்தான் இடைச்சொல் கு ஐ உம் மற்று தான் அடுத்து உரிச்சொல் உரு மாநகரம் இன்றைய வீட்டுப்பாடம் புத்தக பயிற்சிகளை படிக்கவும் நன்றி